நாடாளுமன்றத்தில் முதல் நாள் எழுந்த எதிர்குரலை எப்படி புரிஞ்சுக்கிறது? எதிர்கட்சிகளின் என்ன ஓட்டத்தை எப்படி மதிப்பிடுறது? நரேந்திர மோடி நாடாளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவர் தான் கான்ஃபரண்டேஷனை துவங்கினார். அஃப்கோர்ஸ் அது அவங்க ஐடியாலஜியோடு சேர்ந்தது. அது ராம்நாத் கோவிந்தா இருந்தால் ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கூப்பிட மாட்டோம், அது பட்டியலினத்தவர். பழங்குடியினராக இருந்தால் நாங்கள் வந்து புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு திரௌபதி முர்முவை அழைக்க மாட்டோம். சுரேஷ் வந்து பட்டியலினத்தவராக இருந்தால், அவர் 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவரை நாங்கள் வந்து தற்காலிக சபாநாயகராக அழைக்க மாட்டோம். ஒரு பேட்டி கொடுக்கும்போது நாளைக்கு ஒரு கருப்பு நாள், எல்லா 365 நாளையும் ஒவ்வொரு வருஷத்தையும் கருப்பு நாளாக மாற்றிக்கொண்டு இருப்பவர் அவர். நாடகத்தை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்கார். தாலி, எருமை, பூட்டு, புல்டோசர் இடிச்சிருவாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறது தான் நாடகம். நான் வந்து அவர் காம்ப்ரமைஸ் கன்சென்சஸை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. அவர் காம்ப்ரமைஸ்னு பேசுகிறது என்னன்னா, கன்சென்சஸ்னு பேசுகிறது என்னன்னா, அவர் சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டால் தான் கன்சென்சஸ். அரவணைத்து செல்ல முயற்சிக்கிறேன். ராமரே ஓட்டு கொடுக்கலன்னு தெரிஞ்சால் ஜெய் ஜெகநாத் தான், ராமருக்கே அதுதான். எனவே இவர் வந்து எதிர்கட்சிகளை எல்லாம் அரவணைத்து செல்வது அப்படிங்கிறது இருக்குல்ல, எதிர்மறையாக பார்க்குறீங்களா? தொடர்ந்து அவரே எதிர்மறையான ஆள் தான், அவங்க ஐடியாலஜியே எதிர்மறையானது தான். அதைத்தான் நான் கேட்குறேன். தாலிக்கும் எருமைக்கும் பூட்டுக்கும் இடிப்புக்கும் புல்டோசருக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரங்களில் பேசப்பட்டது, ஆனால் பிரதமர் பொறுப்பேற்கின்ற போது அரவணைச்சு செல்லணும். ஏன்னா அது அவர் சொல்ற ஒரு செய்தி, எதிர்கட்சிகளுக்கு கோஷங்களை மக்கள் எதிர்பார்க்கல, வாழ்வாதாரம் தான் தேவை அப்படின்னு எதிர்கட்சிகள். நீங்க வேலை வாய்ப்பை பத்தி பேசுனீங்களா? விலைவாசியை பத்தி பேசுனீங்களா? நீங்க தாலியை பருப்பான், எருமையை பிரிச்சுட்டு போவான், புல்டோசரை வைத்து, புல்டோசர் என்ன அது? யோகி கிட்ட கற்றுக்கணும்னு சொல்கிறது இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற பேச்சாது. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இல்லை, பிரச்சாரத்தை கடந்து எதிர்கட்சிகள் இன்னும் வரலையா? அவர் வருஷம் 365 நாளும் பிரச்சாரத்தை தவிர ஏதாவது பேசியிருக்காரா? வேலைவாய்ப்பை பற்றி அவர் பிரச்சாரத்தில் 2 கோடின்னு பேசின வேலைவாய்ப்பை பற்றி கடந்த 10 ஆண்டுகளில் பேசியிருக்கிறாரா? இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்கள். எங்கே வேலைவாய்ப்பை பற்றி பேசினார்? முதல் நாள் வர நீங்கள் வந்து அது என்ன தேர்தல் கூட்டணிக்காக பேசுவீங்க, அடுத்த நாள்லேருந்து தமிழன் ஆழ்வானா ஒடிசா நாள்னு பேசுவீங்க. தமிழன் வந்து திருடிட்டு போயிட்டான், உங்கள் அதனால் பொக்கிசாரை சாவியை திருடிட்டு போயிட்டான்னு பேசுவீங்க. நீங்கள் வந்து அதாவது இல்லை, ஒரு நம்பிக்கையின்மை. தொடர்ந்து பிரதமரை மையப்படுத்திய எதிர்கட்சிகள் சந்தேகங்களை எழுப்புவது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்துன்னு சொல்வது, ஒரு அவநம்பிக்கையிலேயே எதிர்கட்சிகள் முதல் நாளில் பார்க்குறாங்களா? இல்லை இல்லை, எதிர்கட்சிகளுக்கு அவநம்பிக்கை இல்லை, யதார்த்தம் இது. நீங்கள் நரேந்திர மோடியினுடைய வரலாறு அது. நீங்கள் சொல்லுங்கள், என்றைக்கு அவர் கன்சென்சஸுக்காக அவர் முயற்சி பண்ணியிருக்காரு? 142 பேரை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன் சொன்ன ஒரு நபரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அத்தனை பேரும் வெளியே இருக்கும்போது நீங்கள் வந்து சிஆர்பிசியில் மாற்றம் கொண்டு வர்ற ஒரு நபரை பார்த்துருக்கீங்களா? தொழிலாளர் நல சட்டங்கள் எல்லாத்தையும் 4 தொகுப்பாக மாற்றும் போது எதிர்கட்சிகள் வெளியே இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கன்சென்சஸை பற்றி யோசிச்சிங்களா? என்றைக்காவது கேட்டபோது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு, செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறதுங்கிறத நீங்கள் என்றைக்காவது ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் வித்ட்ரா பண்ண 3 வேளாண் சட்டங்கள் இது அதனுடைய நீட்சியாக தான் இனி புதிய மந்திரிசபையும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி அரசு அப்படிதான் இருக்கும்? இல்லை, அது நீங்க எதிர்பார்க்கிறது அது கள்ளி செடி, அதுல மல்லிகை பூப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு நடந்தால் அது ஒரு அவர் சொன்னது மாதிரியான ஒரு நாடகமா இருக்குமே தவிர அதை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. நீங்க அதைத்தான் கேட்கிறேன். நீங்க ராமரே அவர் சொன்னது மாதிரி ஓட்டு தந்தா ராமர், ஜெய் ஸ்ரீராம், இல்லைனா ஜெய் ஜெகநாத் தான். அப்புறம் நாளைக்கு ஜெய் மாரியம்மா, ஜெய் சுடலை மாடன் வர வந்துடுவார். அப்போ நீங்கள் எதிர்பார்ப்பது வந்து அரவணைத்து செல்வது என்பது அவர் முதல்ல இறங்கி வரட்டும், ஏன்னா பழைய வரலாறு அப்படி தான் இருக்குது, அதனால் நீங்கள் நிரூபிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கை கொடுக்குறோன்னு சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது அவருடைய கேரக்டர் சம்மந்தமாக சொல்கிறேன். அவங்களுடைய ஐடியாலஜிலேருந்து நான் பர்சனலாலாம் அவரை பற்றி பேசலை. ஓகே, அவங்களுடைய ஐடியாலஜி கான்ஃபரண்டேஷனிஸ் தான். எப்போது அவங்க கன்சென்சஸுக்கு, கருத்தொற்றுமைக்கு அவங்கர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பலவீனத்திலிருந்து மட்டும்தான் செய்வாங்களே தவிர, அவங்க முடியாத போது மட்டும்தான் செய்வாங்களே தவிர, அடிப்படையில் அவர்களுடைய கேரக்டர் கான்ஃபரண்டேஷனிஸ்ட் தான். பேசலாம்.
ஆசீர்வாதம் அவர்கள் சொன்னது அவையை சுமூகமாக நடத்தி செல்வதற்கு அது அது எதிர்கட்சிகளுக்கு நோக்கமே இல்லைன்றார். அதில் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்ன்றது, கேபினட் மினிஸ்டர்ஸ் நாள் முழுவதும் இருப்பாங்க, அவங்க பதில் சொல்ல தயாராக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் பிரதமரை மையப்படுத்திய போராட்டம் அங்கே தான் பிரச்சனைன்றதை எப்படி எடுத்துக்கிறது? மணிப்பூர் சம்மந்தமாக பேச அனுமதிச்சிக்கலா? அதை பேச வைக்கிறதுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியிருந்தது. உண்மையா இல்லையா? மணிப்பூர் இன்னைக்கு வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? இன்னும் 3 மாதம் கழித்து செட்டில் ஆகும்னு சொல்லியிருக்காரா இப்போ பைரன் சிங்? நீங்கள் சொல்லுங்கள் சார், மணிப்பூரில் இவ்வளவு 200 கிராமம் அழிஞ்சு போச்சு, 70,000 பேர் அகதிகளாக இருக்கான், 387 வழிபாட்டு தலங்கள் இடிஞ்சு போயிடுச்சு, 5,000 வீடுகளை எரிச்சாச்சு. நீங்கள் மாநில தலைநகரத்தில் கடைசியாக இருந்த குக்கி இனத்தை சேர்ந்த 5 குடும்பங்களை பாதுகாப்பாக வெளியேற்றி விட்டோம்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசலையே நாடாளுமன்றத்தில். நீங்கள் அந்த விஷயத்தை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வரைக்கும் பேசுனீங்களா? அதானியை பற்றி பேசுனதுக்காக ராகுல் காந்தியை நீங்கள் உடனே ஒரு கேஸை தூசி தட்டி எடுத்து வெளியே அனுப்பி அதை என்ன வீட்டையும் காலி பண்ண வச்சிங்க. மஹுவா மைத்ராவை அப்படி வச்சிங்களா? மஹுவா மைத்ராவும் அதானி போட்டோ காமிச்சோன்னு உங்களுக்கு கோவம் வந்தது. ஆனால் அம்பானி அதானி ரெண்டு பேரும் ட்ரக்கில் பணம் அனுப்புனாங்கன்னு சொன்னார்ல, நடவடிக்கை எடுத்தாரா? ஆனால் என்ன பண்ணார்? அவங்க ரெண்டு பேரையும் இவருடைய பதவியேற்பு விழாவுக்கு முக்கியமான ஆட்களாக அழைச்சிக்கிட்டார். அதனால தான் ஹிண்டன்பர்க்கில் அவருக்கு வந்து அந்த கோவம் வந்தது. ராகுல் அந்த ஃபோட்டோவை காமிச்சது நாடாளுமன்றத்துக்குள்ளே, மஹுவா மைத்ரா வந்து இவர் யாரோட ஆளுன்னு சொன்னது. நீங்கள் எங்கே விவாதிக்க விட்டீங்க? விவாதிக்க விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டை காலி பண்ணுவீங்க, அன்னைக்கே தூக்கி போட்டு துறைசார் அமைச்சர்கள் கொடுக்குற பதிலை நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை. மணிப்பூரில் யார் அப்படி பதில் சொன்னான்னு சொல்லுங்கள். நீங்கள் மணிப்பூர்ல அப்படி பதில் சொன்னது யாருன்னு சொல்லுங்க. ஒரு விவாதம் நடத்தாது, நாங்க எல்லாம் செஞ்சிட்டோம்னு சொல்றது இல்ல, விவாதிக்க அனுமதிப்பது. ப்ராப்ளம் என்னன்னா, மணிப்பூர்ல எல்லாம் நல்லா இருக்கு, நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம், எனவே இதுல விவாதிக்க தேவையில்லைன்னு சொல்றது இல்ல. நீங்க விவாதம் நடத்துங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி தப்புன்னு நான் சொல்கிறேன். ஒரு மாநிலத்தில் ஓராண்டாக நீடிக்கிற ஒரு பிரச்சனையின் மீது விவாதிப்பதற்கு டைம் ஒதுக்காதவர்களை நீங்கள் என்ன கேட்டகரியில் சேர்ப்பீங்கன்னு கேட்குறேன் நான்.